ஃபேண்டாஸ்டிக் இன்ட்ரோ. வெரி பிக் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ஃப்ரீயாக விட வித் மீ மணி மேகலை. இந்த காஸ்ட்யூமுக்கு நான் பேசுகிற ஸ்டைலுக்கு சம்மந்தமே இருக்காது தான். பட் ஏன் ஆக்சுவலி திடீர் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, ஸோ தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகி இப்போருந்தே வந்து கிருஷ்ணரை வணங்க ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து நான் நின்றுருக்கேன். என்ன பாட்டி சொல்கிறேன் ஷோ வந்து இன்னைக்கு வந்து பயங்கர இதே மாதிரி கொஞ்சம் நல்ல விதமாக போக போகுது. ஓகே, எல்லாருமே வந்து கால் பண்ணுற எல்லாருமே வந்து பக்தி மனத்தோடு இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஷோ கார்டே லைஃப் ஹெல்தி அண்ட் டேஸ்டி வழங்கும் ஃப்ரீயாவிட வித்மி மணிமேகலை. ஓகே, ஸோ என்ன அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிவி சிந்து அவர்கள் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க பேட்மிண்டனில், ஒலிம்பிக்ஸ் ரியோ ஒலிம்பிக்ஸ் 2016. ஸோ அதுக்காக ஏகப்பட்ட வாழ்த்துக்கள்லாம் வந்துருந்துன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. நம்ம ரஜினி அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷோவில் சொல்லாமல் லைட்டாக மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சொல்கிறோம் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிவி சிந்து ரியலி யூ ஆர் கிரேட், உங்களுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, அண்ட் உங்களுடைய ஃபேன் ஆகிட்டேன், வாழ்த்துக்கள் உங்களுடைய வெற்றிக்கு அப்படின்னு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருந்தே இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு நானும் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுனால ஸ்டோவில் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அடுத்தடுத்த செக்மெண்ட்டும் உங்களுக்கு சூப்பர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். இப்போதைக்கு இது ஒன்று தான் லாஸ்ட் மினிட். வெல் டன் மை டீம், வெல் டன், வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கது காடில ஹெல்தி அண்ட் டேஸ்டி வழங்கும் ஃப்ரீயா விடு வித் மீ மணி மேகலை. யார் இவங்க சொன்ன எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் அன்னைக்கு வாங்கிக்கிறேன் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். காலர் கிட்ட பேசுவோம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், யார் பிரபாகரன் பேசுறேன். பிரபாகரன் எப்படி இருக்கீங்க? எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஓகே, அப்புறம் எனக்கு நீங்க பாக்குறது ஜெய் மாதிரியே இருப்பீங்களோ? இல்ல இல்ல, நான் ஜெய் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். பட் ஆனா ஜெய் பிடிக்கும், அவரு ரொம்ப பிடிக்கும். என்ன கிஃப்ட் தந்தாங்க? அப்பா வந்து ஒரு கோல்ட் ரிங் பிரசன்ட் பண்ணாரு, அம்மா வந்து ஒரு கொலுசு பிரசன்ட் பண்ணாங்க. என்ன இப்படி பாசக்கார அப்பா அம்மாவா இருக்காங்க? கோல்ட் ரிங் பிரசன்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு போனா யாராவது திருடிட மாட்டாங்க? ஸ்கூலுக்குலாம் போட்டு போக கூடாது, அப்புறம் ஃபைன் குடுக்க சொல்லிடுவாங்கக்கா. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவங்க ஸ்கூல்ல? ஆமாக்கா. சரி, டிவி பாக்கலையா நீங்க? சோ டிவி தான்க்கா பாத்துட்டு இருக்கேன். எதுவுமே சொல்லல. ஐயோ ஆமால, உங்க சாரி சூப்பரா இருக்கு. வாங்கங்க, இது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? கேட்டு வாங்குறது ரெக்கமெண்டேஷனா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய் தேய்னு தேய்ச்சு போடுவேன். இது क्वेश्चन கேட்டனால நான் மறந்துட்டேன், சாரிக்கா. இருந்தாலும் நாளில இருந்து இந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது சரியா? எடுத்தோண்டி மணிமேகலை அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சரிங்கா, இன்னைக்கு டிஃபரெண்டா அழகா ஒரு தேவதை மாதிரி இருக்கீங்கக்கா.
போதும், எல்லாம் வேற சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, நீங்க போய் கிளாஸ்ல சொல்லுங்க, நேத்து மணிமேகலை அக்கா ஷோக்கு வந்தாங்க, ஷோல சூப்பரா ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, அப்படின்லாம் போய் நாலு பேர்த்துக்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணும். சரியா? கண்டிப்பா சொல்றேன்க்கா. ஓகே, அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி விஷஸ் உங்களுக்கு. Thank you அக்கா, ஹாலிடேவை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much for calling கிசியா. கேட்டு வாங்கனாலும் நீங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட் மட்டும் நீங்க பண்றதுக்கு கேன்ஸ்டா உட்கார்ந்து தக்காளி சோறு சாப்பிட்டாலும் இதெல்லாம் நடக்காது. நடக்கும். பணம் குடி சீக்கிரத்தில் வந்து சூப்பராக காஸ்ட் அண்ட் க்ரூலாம் யார் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வெளிவந்து பயங்கர சூப்பர் ஹிட்டாக ஓட போகுது. ஸோ பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நானாக தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இது தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான சாங். ஒன்று கவனிச்சிங்களா ஆஃபீஸர், சில பொண்ணுங்க பார்க்க அழகாக இருப்பாங்க, குரல் ரொம்ப கேவலமாக இருக்கும். சில பேர் பார்க்க சுமாராக இருப்பாங்க, ஆனால் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். அழகா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. ஓகே, இதுக்கு மேல எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டி இருக்கு. ஐயோ, வெரி குட், நான் சிங்க் பண்ணிட்டேன் இந்த கவுண்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், ஸோ இந்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக விட வழங்கும் ஒரு கடையில் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஹோஸ்ட் மேட் இருக்கிறதா, உங்கள் மணி மேகலை இன் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் நிகழ்ச்சியில் பேச போகிறேன். கடைசி காலர், ஹலோ. ஹலோ, ஹாய். ஹாய், யார் பேசுகிறீங்க? நான் பிரகையா பேசுகிறேன். பிரக்யா பேசுறீங்களா? சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன் காலேஜ் செகண்ட் இயர். நீங்க நான் பேசிருக்கீங்களா ஃப்ரீயா விடல? இல்ல, இதுக்கு முன்னாடி பேசினதில்லை. இதுக்கு முன்னாடி பேசல. ஓகே, சூப்பர். எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? எனக்கா புரியலக்கா. எந்த இயர் படிக்கிறீங்கன்னு கேட்டேன். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்களா விருப்பப்பட்டு எடுத்தீங்களா? வீட்ல புடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்டாங்களா? இல்ல, எனக்கு விருப்பப்பட்டதே இதுதான்க்கா. விருப்பப்பட்டு எடுத்தீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ்லாம்? தான் படிக்கணும். நான் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, காலேஜ்ல இந்த ராகிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் இயர்ல? இல்ல, எதுக்கு அந்த பேச்சல? அது வேற டாபிக், நல்லபடியா நடக்கும். வேற டாபிக் தரல, என்ன பண்றது? என்ன பிரகையா, என்ன இல்ல இல்ல, ஐயோ, நான் கேட்ட கேள்வியே உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா? அதான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள டெரரான ஒரு விஷயம் பண்ணாதானே நம்ம வந்துட்டு பின்னாடி சொல்ல முடியும். அந்த மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங்கா காலேஜ் லைஃப்ல பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் டெரரால எதுமே பண்ண மாட்டேன்க்கா. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு நீங்க. ஆமாக்கா. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்களா? உங்களை மாதிரியேக்கா, உங்களை மாதிரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டிப்டு. நான் என்ன பார்த்த அமைதியே இந்த அந்த காஸ்டியூம்ல நீங்க பார்த்து ஏமாந்துட்டீங்க பிரகையா? அப்பலாம் கிடையாது. ஓகே, இந்த ரப்பர் பேண்ட கழட்டி லூஸ் அனி. யாருக்கு? இருங்க, இது மட்டும் உங்களுக்கு காலையில் கரெக்டாக போயிடுதான். சரி, ஓகே பிரக்யா, இந்த அமைதியெல்லாம் இல்லாமல் அடுத்த ஒரு வருஷம் நல்லா ஜாலியாக நாட்டினஸ் அப்படி என்ஜாய் பண்ணு. ஓகே, முன்னாடிக்கா எங்கள் அக்கா பொண்ணு பவ்யா, சின்ன பொண்ணு, நாலு வயசு பொண்ணு, ஹாய் சொல்லிடுங்கக்கா. ஓகே, உங்கள் அக்கா பொண்ணு நாலு வயசு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பவ்யாக்கு ஒரு பெரிய ஹாய். ஓகே, பிரக்யா பவ்யான் ட்ரைவிங்காக பேர் வச்சிருக்காங்க உங்க குடும்பத்தில். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் பிரக்யா. நிகழ்ச்சியில் பேச போகிற கடைசி காலர், ஹலோ அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா? பட் வேற ஒரு கடமை என்னை அழைப்பதால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஷோ இதோ நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு ஊட்டலாம். போயா, இருங்க, ஒரு ஃப்ளோல சீரியஸா ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு ஷோ வந்து கட வச்சது மாதிரி ஒரு மூஞ்சி, ஹவ் டு தி பீ டு தி சி டு தி ன்னு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு பாவலாவா? இதுல சிரிச்ச சவுண்ட்ல ஒரு சவுண்ட் மட்டும் நல்லா பல்லமா கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு நீ போய் தான் வைக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், யூ நோ, இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப நல்லபடியா போச்சு. அண்ட் சாரில காலத்து பசங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே தெரியல. என்ன பண்ண தெரியல? சரி விடு, செலக்ஷன். ஓகே ஃபைன். அதாவது இன்னைக்கு காஸ்டியூம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள் சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். கைக்கு பொற்காலம், உண்மைக்கு உதிர்காலமா? இதோட நம்ம கிளம்புறோம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஷோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அட்வான்ஸ் போய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். எல்லாரும் நல்லா இருங்க.